ஆளுநர் விஷயத்தில் தலை கீழாக மாறிய விவகாரம். அடுத்தடுத்த சர்ச்சைக்கு நடுவே அண்ணாமலை விலாசல். இதுவரை ஆளுநர் ஆர் என் ரவியை கருத்து ரீதியாக எதிர்த்து வந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நேற்று நேரடியாக எதிர்ப்பை காட்டியுள்ளன. இதன் பின்னால் உள்ள அரசியல் காரணம் குறித்து பரபரப்பு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. சனாதனம் தொடர்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசி வரும் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காண்பிக்கப்படும் என திராவிடர் விடுதலைக் கழகம் முன்பாகவே அறிவித்து இருந்தது. அதன்படி ஆளுநர் சேலம் வருகையை கண்டித்து கருப்பூர் பகுதியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு சிபிஐ, விசிக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் குவிந்தனர். ஆளுநர் கருப்பூர் பகுதியை கடந்து செல்லும் போது அவருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டதோடு 300 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இன்னொரு புறம் ஆளுநரால் தான் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள் தாமதமாகிறது என குற்றம் சாட்டிவிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். இதுவரை ஆளுநரின் கருத்துக்களை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு வந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் திடீரென நேருக்கு நேர் எதிர்க்க காரணம் என்ன என எழுந்த கேள்விக்கு பல்வேறு பரபரப்பு காரணங்கள் கூறப்படுகிறது. தான் பங்கேற்கும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளில் உரையாற்றும் போது நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை என மத்திய அரசின் கல்வி திட்டங்களையும் அதனால் ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளையும் ஆளுநர் ஆர் என் ரவி எடுத்துரைத்து வருவதால் இத்திட்டங்கள் பற்றிய நல்ல மதிப்பீடு மாணவர்கள் மத்தியில் உருவாகி வருவதாக தெரிகிறது. இது நீட் தேர்வையும் மத்திய அரசின் கல்வி கொள்கைகளையும் குறை சொல்லி ஆட்சி நடத்தி வரும் ஆளுங்கட்சிக்கு தலைவலியாக இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அடுத்த தலைமுறை வாக்காளர்களான மாணவர்களிடையே ஆளுநர் ஆற்றி வரும் உரை எங்கே வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக அமைந்துவிடுமோ என அக்கட்சியினர் அஞ்சுவதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் அதனை திசை திருப்பவே கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு ஆளுநர் பெயரை கெடுக்க திமுக திட்டமிடுவதாக கூறுகின்றனர். ஆளும் கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு விலைவாசி ஏற்றம், டாஸ்மாக் ஊழல் என எதற்கும் குரல் கொடுக்காத கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சியினர் ஆளுநர் விவகாரத்தை மட்டும் கையில் எடுக்க முக்கிய காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடமும் திமுகவிடமும் தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவே ஆளுநர் விவகாரத்தில் மட்டும் விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆஜராவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. அதே போல ஆளுநர் மாணவர்களிடையே ஆற்றும் உரை ஊடகங்கள் மூலமாக கூட யாருக்கும் சென்றடைந்துவிடக் கூடாது என்பதால் தான் நிகழ்ச்சி முடிந்த சில நிமிடங்களிலேயே குறிப்பிட்ட கட்சிகள் கண்டன அறிக்கைகளை பறக்க விடுவதாகவும் கூறப்படுகிறது. என்னதான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் பல்வேறு வகையில் முயன்றாலும் உளவுத்துறையில் முத்திரை பதித்தவரான ஆளுநர் ஆர் என் ரவி இந்த சலசலப்புக்கு எல்லாம் அஞ்ச மாட்டார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். ஆளுநரின் கருத்துக்கள் மாணவர்களிடையே என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே பாஜகவின் செயல்பாடு போலவே ஆளுநரின் செயல்பாடு இருக்கு என்றெல்லாம் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து விமர்சனம் ஏற்கனவே எழுந்திருக்கும் நிலையில் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஆளுங்கட்சி செம் அட்டென்ஷனில் இருப்பதாக தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர வர அடுத்து எந்த மாதிரியான அரசியல் நகர்வு இருக்க போகிறதோ என்ற விமர்சனம் எழுந்து இருக்க கடந்த 6 நாட்களாக லண்டனில் இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று இரவு சென்னை விமான நிலையம் வந்தவுடனே அவரிடம் மல்லுக்கு நின்ற பத்திரிகையாளரை லெப்ட் ரைட் என வாங்கிவிட்டார். இப்படி ஆளுநர் விவகாரம் ஒரு பக்கம், அண்ணாமலை விவகாரம் மறுபக்கம் என தொடர்ந்து சர்ச்சையாக சென்று கொண்டிருக்கின்றது தமிழக அரசியல் களம்.